அனைவருக்கும் வணக்கம். சர்வதேசத்திடமிருந்து இலங்கைக்கான நெருக்கடிகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டுமென 12 அமெரிக்க எம்பிக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சித்திரவதைக்கு எதிராக சர்வதேச உடன்படிக்கையின் அடிப்படையில் இலங்கை மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதை அமெரிக்க வெளிவார அமைச்சர் ஆண்டனி பிளிங்கின் உறுதி செய்ய வேண்டுமென அந்நாட்டின் 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். இலங்கையில் அரச படைகள் மற்றும் இதர அரசு அமைப்புகளால் தமிழர்கள் எதிர்கொண்ட கொடூரமான சித்திரவதைகள் குறித்து தமது கடிதத்தில் அவர்கள் விவரித்துள்ளார்கள். இவ்வாறாக பல்வேறுபட்ட விடயங்களை அவர்கள் தங்களுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இலங்கை அரசும் அதன் இராணுவமும் விடுதலை புலிகளுக்கு எதிரான போரில் நம்ப தகுந்த வகையில் பாரிய அளவில் சர்வதேச குற்றங்களை செய்துள்ளார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக கடந்த 2009 ஆண்டு ஜனவரி மாதம் தொடக்கம் மே மாதம் வரை இலங்கை இராணுவம் திட்டமிட்டு வேண்டுமென்றே தமிழ் மக்கள் மீது செல் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது என்றும், அதிலும் மருத்துவமனைகள் மற்றும் அரசால் போர் நிறுத்த வலயம் என்று அறிவிக்கப்பட்ட பகுதிகளிலும் இத்தாக்குதல் இடம்பெற்றதென்று அவர்கள் வன்மையாக கண்டித்து குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இலங்கையின் அரச படைகள் நூற்றுக்கணக்கான தமிழ் பெண்களை கொலை செய்வதற்கு முன்னரோ அல்லது அதற்கு பிறகோ பாலியல் பலாத்காரம் செய்தனர் என அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது கடிதத்தில் இலங்கை இராணுவம் செய்த பாலியல் துஷ்பிரயோகங்களையும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இலங்கையில் பொறுப்புக்கூறல் இல்லாமை குறித்தும் தமது கடிதத்தில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இதனைத் தவிர இலங்கைக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட வேண்டும் என அந்த அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை விட சர்வதேச புலனாய்வு பார்வையில் கருணா இப்பொழுது சிக்கியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் இவ்வளவு காலமாக பிள்ளையான் எனப்படுபவரே சிக்கப்பட்டு இருந்ததாக கூறப்பட்டாலும் கூட கருணாவுக்கான அடுத்த வேலை அமையுமோ அல்லது அடுத்த சணல்வோ வீடியோ ஆதாரம் வந்து கருணாவுக்கு எதிராக அமையுமா அல்லது கருணாவை எதிர்த்து அந்த வீடியோ காட்சிகள் இடம்பெறுமா என்று பல்வேறு விவாதங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் ஒரு நாட்டை முடக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் அந்த நாட்டினுடைய புலனாய்வுத்துறையை முடக்க வேண்டும் என பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் கலாநிதி ஆரூஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் தாக்குதல்களை கருணா ஒருங்கிணைத்தாரா அல்லது வேறொரு குழுவினர் ஒருங்கிணைத்தாரா என்பது சர்வதேச புலனாய்வு பிரிவினருக்கு தெரிந்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலாக இருக்கட்டும், இனி ஏதாவது தாக்குதல் வந்தால் அந்த தாக்குதல்கள் குறித்து புலனாய்வு பிரிவினருக்கு முதலே தெரிந்திருக்கும் அல்லது தெரிந்தது என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். முதல்கட்டமாக பிள்ளையானை குறிவைத்திருக்கிறார்கள். இனி வருகின்ற காலங்களில் அது கருணா மீதும் அந்த தாக்குதல் தொடர்பான சந்தேகம் நிலவுவதாக அவர் தன்னுடைய கருத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பிள்ளையான் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் கருணா மீதும் சுமத்தப்படுமா அல்லது இதை செய்வித்தது கருணாவாக இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் வலுக்கின்ற நிலையிலே இவ்வாறான கருத்துக்களும் அதற்கு சான்றாக அமைகின்றது. அடுத்து இலங்கையினுடைய அதிபர் சிங்கப்பூரை போன்ற அபிவிருத்தியை இலங்கையில் ஏற்படுத்த தாம் முயற்சிக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய கருத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். அதன்போது சிங்கப்பூருக்கு நிகராக எமது செலவினங்கள் குறைவடைய வேண்டும் என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் பிரச்சனைகளை செயல்துறையுடன் தீர்ப்பதற்கு தற்போதுள்ள முறைமைகளில் மாற்றம் செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது சிங்கப்பூரை போல இலங்கையை தான் மாற்றுவேன் என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தற்போது குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகவே நோக்கப்படுகிறது. இதனை விட இந்த ஜனாதிபதி தேர்தல் எப்பொழுது, பாராளுமன்ற தேர்தல் எப்பொழுது என்ற விவாதத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் ஆகியவற்றை உரிய காலத்தில் அரசாங்கம் நடாத்தும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பாராளுமன்ற உறுப்பினரான வஜிர அபேவர்த்தன தெரிவித்திருக்கிறார். இத்தேர்தலுக்காக நிதி ஒதுக்கப்பட்டாலும் அல்லது ஒதுக்கப்படாவிடினும் மீண்டும் எதிர்காலத்தில் இதற்கான நிதியை பெற்று இந்த தேர்தல்களை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நடத்த முடியும் என அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தன்னுடைய கருத்தினை கூறியிருக்கிறார். அத்துடன் ஏனைய தேர்தல்கள் அரசியலமைப்பில் ஒரு பகுதியாக காணப்படவில்லை, அவை வேறு சட்டங்களில் உள்ள கட்டளைகளாகும் என்றும் அவர் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். இதனை விட வரவு செலவு திட்டம் தொடர்பாகவும் வஜிர அபேவர்த்தன தன்னுடைய கருத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். வரவு செலவு திட்டமானது ஒரு கற்பனை கதை அல்ல, இவ்வாறான கதை அல்லாத வரவு செலவு திட்டத்தையே தயாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தினையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
குறிப்பாக இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என பெண்டன்ட் அமெரிக்க எம்பிக்கள் வலியுறுத்தியிருக்கிற விடயமானது ஒரு முக்கியமான விடயமாக நோக்கப்படுகிறது. குறிப்பாக இலங்கையினுடைய குற்றங்கள், அதாவது இலங்கை இராணுவம் இழைத்த குற்றங்களே அங்கே பெரும் அளவில் நோக்கப்படுகிறது. அதாவது தமிழ் மக்கள் மீது 2009 மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை அவர்கள் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். இது சர்வதேச நீதிமன்றத்தில் எவ்வாறு தாக்கம் செலுத்தப் போகிறது, இந்த பெண்டன்ட் அமெரிக்க எம்பிக்களினுடைய தாக்கம் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அத்துடன் பிள்ளையான் மீது திருப்பப்பட்டிருக்கிற இந்த குண்டு தாக்குதல் தொடர்பான பார்வை, கருணா மீதும் எதிர்காலத்தில் திருப்பப்படுமா இல்லையா என்ற விடயங்கள் இங்கே ஒரு கேள்விக்குறியானதாகவே நோக்கப்படுகிறது. ரணில் விக்ரம்சிங் அவர்கள் சிங்கப்பூரை போல இந்த நாட்டை மாற்றுவேன் என குறிப்பிட்டிருக்கிறார். இதற்காக எதிர்காலத்தில் மக்களினுடைய ஆணை அவருக்கு கிடைக்குமா, அல்லது இவ்வாறு குறிப்பிட்டால் தான் மக்களினுடைய ஆணை கிடைக்குமா, அல்லது மேற்குலகத்தினுடைய ஆதரவுக்காக அவர் குறிப்பிடுகிறாரா, அல்லது மக்கள் மீதுள்ள ஆதரவுக்காக அவர் குறிப்பிடுகிறாரா என பல்வேறு கோணங்களில் இதை சிந்திக்க வேண்டியுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்கள் கட்டாயம் நடக்கும் என்ற விதத்திலேயும் பல்வேறுபட்ட கருத்துக்களையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். பார்க்கலாம் இந்த சர்வதேச நீதிமன்றத்தில் வந்து தமிழர்கள் தொடர்பான இந்த பிரச்சனைகள் எவ்வாறு தீர்க்கப்படுவதற்கான வழிகள் காணப்படுகின்றனவா, குறிப்பாக இந்த பெண்டன்ட் எம்பிக்களினுடைய கருத்துக்கள் எவ்வாறு வலுப்பெறும், அதாவது அமெரிக்க பெண்டன்ட் எம்பிக்களுடைய கருத்துக்களினுடைய தாக்கம் தமிழர் மத்தியில் எவ்வாறு அமையப் போகிறது, அது சிங்கள இராணுவத்துக்கு எவ்வாறான பாதகங்களை அல்லது சிங்கள அரசுக்கு எவ்வாறான பாதகங்களை கொடுக்கப் போகிறது என பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.